ஒரு வாரமாக சுற்றிக்கிட்டுருக்கீங்களா? ஆமாம் சார், நான் ஒரு ஒன் மந்த்தாகவே உங்களை ஃபாலோ பண்ணுறேன் சார். இப்போ தான் பார்க்க சான்ஸ் கிடச்சிச்சு சார் எனக்கு. அதான் சார், நல்ல ஸ்கிரிப்ட் ஒன்று நம்மள்ட்ட இருக்குது சார். இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணலாம் சார். ஒன்லைன் சொல்லுங்கள். ஒன்லைன் சொல்லுங்கள். ஓப்பனிங் சீனே எப்படி தான் சார். எப்படி நான் ஸ்கூல் வந்து போகிறீங்க சார், ஸ்கூலுக்கு நீங்கள் போகிறீங்க. வீட்டிலேருந்து உங்கள் அம்மா கஷ்டப்பட்டு உங்களை ரெடி பண்ணி இட்லிலாம் ஊட்டி விட்டு உங்களை அனுப்புகிறாங்க சார் வீட்டுக்கு. அந்த வீட்டிலேருந்து பையன் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறான்ல சார், போனால் அந்த ஸ்கூலில் அவனுக்கு மரியாதையே கிடையாது சார். எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணுறாங்க சார். இது வந்து அப்பா இல்லாத பையன் அப்படி இப்படின்னு அவனை போட்டு மன உளைச்சல் ஆளாகிறாங்க. அந்த வயசுலேயே கேட்கும்போது உங்களுக்கே கொஞ்சம் டென்ஷன். நாங்கள் பார்க்குற ஆடியன்ஸும் அதே மாதிரி ஆகணும் சார். ஆனால் அந்த பையன் வந்து தெளிவாக முடி எடுக்கிறான், இது வந்து கோவப்பட வேண்டிய இடம் கிடையாது, நம்ம நல்லா படிக்கணும், நம்ம நல்லா படித்து ஒரு இடத்துக்கு போனாதே இவங்கெல்லாம் மாறிடும், இவங்க நம்மளை மதிப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கிறான் சார். ஓகே, பட் அந்த பையன் புரிஞ்சுக்கிறான் தெளிவாகிறாங்கிறது ஆடியன்ஸ்க்கு சொல்கிறது சார். பையன் வந்து டெம்ட் ஆகும் சார். அந்த வந்து சார் சின்ன பையன் சார், கோவப்படல சார். கோவம் வருது சார், அந்த பையன் கோவம் வருது சார். சார் தமிழ்நாட்டில் இப்போ எனக்கு இருக்க மாசு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீனில் ஒரு 10 பேராவது அடிச்சு பறக்க விடணும் சார். சார் இப்போ நீங்கள் சின்ன பையன் சார், அப்போ எப்படி சார் 10 பேர் அடிச்சு பறக்க விடுவோம்? நான் வந்து எதிர்பார்த்த ஸ்கிரிப்ட் இந்த ஸ்கிரிப்ட். நார்மலாகவே நான் 10 பேரை அடிச்சு பறப்படுவேன். ஸோ இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து ஸ்ட்ராங்காக நல்லா வலு ஏற்றுற மாதிரி 100 பேரை இப்போ 5வது படிக்கும் போதே இவர் எங்க இருக்கார்னா நடு கடல்ல கப்பல் அவ்வளவு தங்கத்தி வச்சுக்கிட்டு முன்னாடி வந்து இவர் மட்டும் தான் இருப்பாரு, கப்பல் யாரும் இருக்க மாட்டாங்க. முன்னாடி ஒரு சரக்கு பாட்டில் வச்சுட்டு குளிச்சுக்கிட்டு ஃபீலிங்ல இவர் ஒய்ஃப் இறந்துட்டாங்க அந்த சோகத்துல, அம்மா இறந்துட்டாங்க. ஸோ எல்லா ஃபீலிங்கும் ஒன்னா கொண்டு வந்து ஃபீல் பண்ணி அந்த கப்பலை வந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பார்டர் உலகம் ஃபுல்லாக சார். இங்கே கேளுங்க, சொல்லுங்க சார். ராக்கெட்டு அப்புறம் வந்து அங்கே சுற்றி இருக்க அந்த விமானங்கள்லாம் கொண்டு இருப்பாங்களா, ரஃபேல் விமானம். ஆமாம் சார். ஸோ அந்த மாதிரி விமானங்கள் சுற்றி நிற்கிது இவரை போட்டு தள்ளுறது. சரி சார், என்னதான் சார் பண்ணுற அப்புறம் தங்கத்தை டக்குன்னு சொல்லி முடியும் சார். சார் கடலுக்குள்ளே இறக்குவாப்பில்ல, அப்புறம் எது சார் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச முட்டா பேலா சார் அவன். சார் அந்த ஃபீல் வரும் சார். டைட்டானிக் கப்பலில் பார்த்தீங்கன்னா கடலை மூவ், அந்த கடலில் வந்து கப்பல் ஃபுல்லாக முங்கினு. சார் ஓகே சார், சார் சார் சூப்பர். ஆனால் ஃபீல் நல்ல ஃபீல் சார். நான் ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிக்கலாம் சார். ப்ரொடியூசர்ட்டு போய் நான் பேசிட்டு வந்துடுறேன் சார். நான் போயிருங்க சார். ஓகே சார். ஓகே சார். படத்துக்கு 10 கோடி சார், அதுக்கு ஒரு 20 கோடி சார். வணக்கம் சார். அது ஏற்ற மாதிரி நடந்துக்கோங்க. நம்பிக்கை முத வந்து ஒரு ஒரு தயாரிப்பாளர்கிட்ட வந்து ஒரு இயக்குனர் வந்து நம்பிக்கையை வாங்கணும். ஓப்பனிங் இப்படி வரும்போதே நீங்கள் வந்து கண்ணாடி போட்டு வரீங்கன்னா நாளைக்கு நான் ஷூட்டிங் ஸ்பாட் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கால் மேலே காலை போட்டு சேரில் உட்காந்து மைக்கில் வெல்லுவீங்க. அந்த தயாரிப்பாளரை ஷூட்டிங் ஸ்பாட்ல வராத அப்படின்னு சொல்லுவீங்க. சார் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் சார். கதையை கேட்டு பாருங்க சார், கதை நம்மள்ட்ட நல்லபடியாக ரெடியாக இருக்குது சார். சூப்பர் கதை ரெடி பண்ணி வந்துருக்கு. சில்வர் ஸ்டார் அனுப்புனா? ஆமாம் சார் அனுப்புனாரு சார். சரி கதை சொல்லுங்க. என்ன சார் மொதல் கிளைமேக்ஸ் உங்களுக்கு சொல்லுவேன், ஏன்னா கிளைமேக்ஸ் தான் சார் வெயிட்டாக இருந்துச்சு. அதை நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட் கதை கேட்கறது முன்னாடி எங்கள் அப்பன் முருகனை வந்து வேண்டிய வேண்டி முருகன் சார் ஃபஸ்ட்டு ஒன்லைன் சொல்லிடுறேன் சார். நானே ஒன்லைன் ரெடியாது ஒன்லைன். போன படம் சில்வர் ஸ்டாரை வச்சு அதிரடி இங்கே படம் இல்லை, அதில் ஒன்லைன் தான் கேட்டேன். ஒன்லைன் கேட்டு ஓகே பண்ணாங்கல்ல, இப்போ நான் அடுத்தல நிற்கிறேன். என்ன சார் சாரி சார் சிரிக்கல சார் நீங்க அசல வந்திருக்கீங்க ஆமா சார் சிரிக்கல சார் நான் வந்து கொஞ்சம் எமோஷனலா ஃபீல் பண்ணேன் சார் நான் ஒரு ஏன்னா ப்ரொடியூசரோட கஷ்டம் வந்து நல்ல கதையா ப்ராஃபிட் வர்ற மாதிரி கஷ்டம் கண்டிப்பா சார் ப்ராஃபிட் டெஃபினட்டா நம்ம எடுக்கலாம் சார். இதுல இல்ல துண்டு போற மாதிரி கஷ்டம் கண்டிப்பா இல்ல சார் சார் ப்ராஃபிட் வர மாதிரி தான் சார் நமக்கு அதை ரெடி பண்ணிட்டு வந்துருவோம். அதாவது என்னன்னா வந்துட்டு முதல்ல உங்களுக்கு
பார்க்குறா சார் அந்த பையனை, பெரிய அழகு ஒன்று தம்பி வரும் கம்மா சார்,
அதாவது எப்படின்னா நீ ஒரு பெரிய ரா ஒரு இந்த உலகமே பார்த்து பயப்படுற ஒரு பெரிய பணக்காரனா நீ இருக்கணும்னு சொல்கிறாங்க சார். அந்த மாதிரி அம்மா கொஞ்சம் மோட்டிவேஷனலாக பேசுகிறாங்க சார், அந்த மாதிரி பேசுகிறாங்க சார். அப்படி பார்த்தா நைன்த்லேயே இறந்து போயிடுறாங்க சார் அவங்க அம்மா திடீர்னு. இறந்ததுக்கு அப்புறம் அவன் அந்த அம்மாவோட வாக்கை காப்பாற்றணுமே, உலகத்தில் நம்ம தான் பெரிய பணக்காரனாகணுமே நிறைய வேலைகள் செய்கிறான் சார். அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது, நம்ம வந்து வேலை செஞ்சால் வெறும் சில்லற காசு தான் கிடைக்கும், வேலை செய்கிற ஒருத்தனை போய் அடித்தா நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் சார், அடிக்கிறான் அடிக்கிறான் ஒவ்வொருத்தனே தேடி தேடி அடிக்கிறான் சார். ஆமாம் கடைசியில் பெரிய கேங்ஸ்டர் ஆகுது சார். சார் அந்த நாய்க்கு இந்த பொண்ணு செட் ஆகாது சார். நான் அதே தான் சார் நானும் சொன்னேன், வேணான்றப்பல சார். ஆமாம் சார் நான் வேணான்னு நானும் ஃபஸ்ட்டு சொன்னேன். போன படம் ஆமாம் சார் இதே சில்வஸ்டார் அந்த நாய் இருக்கான்ல. ஆமாம் சார் அவனை வச்சு எடுத்தேன். இதோ மாஸ் படம் சொல்லி எடுக்க போகிறேன் சொல்லி 100 கோடி செலவு பண்ண அந்த நாய் 30 கோடி தான் வந்திருக்கு, 70 கோடி லாஸ் என்ன சார் கஷ்டம் சார், இன்னும் கஷ்டமாக சார் இருக்குது எனக்கு. ஆனால் நம்ம படம் அப்படி படாங்க சார், கிளைமேக்ஸ் மட்டும் நீங்கள் உலகத்தில் இருக்க எல்லா தங்கத்தையும் ஒன்று ஒரே இடத்துல கொண்டு வரேன் சார். வெறும் 7.5 கோடி ரூபா இருந்தால் கிளைமேக்ஸ் மட்டும் ஷூட் பண்ணலாம் சார். நம்ம நாய்க்குலாம் தான் சார் ஷூட்டே ஆகாது சார். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த நாய்க்கு சொல்லும் அந்த மாதிரி சொல்லிடுங்க, படம் எடுக்கும்போது கம்மி பட்ஜெட்டில் நம்மளுக்கும் ஒரு கதை ரெடி பண்ணுங்க, அவனுக்கும் ஒரு கதை ரெடி பண்ணியிருப்பீங்களே. ஆமாம் சார் எனக்குன்னு ஒரு கதை ரெடி பண்ணுங்க ஓகேங்களா, இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கணும். சரி சார் சரிங்களா சார். ஓகே சார் ரெடி பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்கலாம் சார். ஆமாம் என் பையன் ஒருத்தர் அப்படிதான் அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்திருக்கான். அவர் நிறைய ஒரு ரோல் கொடுக்கணும். இல்லை ரோல் இல்லை, அவன்கிட்ட ஒரு தடவை கதை சொல்லியிருந்தேன். சரி சார் ஓகே சார் கதை சொல்லி ஓகே பண்ணியிருந்தேன். அப்புறம் என் பொண்ணு ஆசைப்படுறா என்ன பண்ணுவா ஹீரோயினாக போட்டுருக்கான் ஓகேங்களா. சரி சார் அவங்க தான் ஹீரோயின். ம் ஓகேங்களா. டேரக்டராவது என்ன பண்ண விடுவீங்களா இல்லை அதுக்கு வேறு என்ன கதையை பிடிக்கிட்டு வேறு யாரும் டேர் பண்ண விடுவீங்களா சார். என் மச்சான ஒருத்தர் இருக்கா பிளேயர் அப்படின்னு டேர் பண்ண ஆசைப்படுறாரு. சரிங்க சார் நீங்கள் வந்து சைடில் உட்காந்த போதும், நீங்கள் ஓரமாக மாட்டர் பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துக்கோங்க. உங்கள் பேர் தான் சார், உங்கள் பேர் தான் டேரக்டரில் உங்கள் பேர் தான் போடுவோம் சரிங்களா. ஆனால் என்ன வேலை பார்க்க விட மாட்டீங்க சார். உங்களுக்கு நல்ல விஷயம் தானே சார், உங்கள் பேர் வருது சார். உழைச்சா தான் என் படத்தை நான் எடுத்தால் தானே சார் நல்லபடியாக வரும். என்ன சார் பேசுவீங்க சார், எத்தனை படத்தை சார் அவங்க டேரக்டர் அவங்க எடுத்துக்கிறாங்க நீங்கள் சொல்லுங்க சார். என் படத்தை நான் எடுக்கணும் சார், முதல் படம் சார். இது முடியாது சார், தமிழ் தமிழ் இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி முடிய முடியாது. உங்கள் படத்தை நீங்கள் எடுக்க முடியாது. சரி சார் முடியுங்க சார், நம்ம பேசுவோம். அது கதை ஹீரோ சேஞ்ச் பண்ணியிருப்பாரு பண்ணாரா பண்ணா மீது கதையை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். எந்த கதையை நீங்கள் பண்ணணும் எடுக்க போகிறீங்க முடியாது. சரி சார் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை எடுத்துகிட்டு நான் வரேன் சார். நான் அப்புறம் நம்ம பேசிக்கலாம் சார். நம்ம எடுத்துகிட்டு வரீங்களா? எடுத்துகிட்டு வரோம். என்னடா அது சரி டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு ஊர்லேருந்து வந்து ஹீரோக்கிட்ட கஷ்டப்பட்டு சான்ஸ் வாங்கி ஒரு கதை சொன்னால் அந்தாலும் பாதி கதையை அந்தாலே மாற்றிட்டாப்புல. சரி ப்ரொடியூசரை மீட் பண்ணால் அவர் மிச்ச கதையும் மாற்றிட்டாப்புல. இப்போ புதுசாக மறுபடியும் கதை கேட்குறேன். ஏ வாடா தமிழ் இப்போ சினிமாவே வந்து போட்டி போட போகிறேன் நல்லபடியாக. ஆல் தி பெஸ்ட். ஊரில் மாரியம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு பட்டை போட்டு வந்துட்டேன். ஊரில் நல்ல தளத்தெல்லாம் வித்துட்டு வந்திருப்பியே. ஆமாப்ல சூப்பராப்ல, கண்டிப்பாக டேரக்டர் ஆகிடுவோம். நானே ப்ரொடியூசர், நானே கம்பேக். ம் உன்னை இது ஈஸியாக மாற்றிடுவேன், உண்மையிலும் உன் ஈஸியாக மாற்றிடுவேன். இப்போ நானே ஹீரோ எல்லாம் முடிவு பண்ணிட்டேன்.